ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறோங்க. இதை வந்து பேச்சுலர் வந்து எப்படி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம வந்து ஒரு 15 நிமிஷத்தில் மட்டன் குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ குக்கர் வச்சுட்டேன், இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டன் எடுத்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஆனால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா கலந்து விட்டுட்டு மட்டனுக்கு தேவையான மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டேன், அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மட்டன்லேயே தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாம் இதை ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் நான் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டுருக்கேன். இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மசாலா வந்து நல்லா ஆற வச்சுருவோம். மசாலா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு வந்து மட்டனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து வாணலியில் வந்து மட்டனை சேர்த்துக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டான பேச்சுலர் மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான பேச்சுலர் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.